மேலான அன்பு உடன்பிறப்புகளை நெஞ்சையோடு நிகழ்ச்சியில் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு உத்வேகமான ஒரு தினத்தில் ஒரு நிகழ்வில் நாம் என்று இருக்கிறோம் தன்னம்பிக்கைக்கு என்று ஒரு வேர்பகுதி உண்டு தமிழகத்தில் கலைஞர் அப்படிங்கிற ஒரு பெயர் என்று வெறும் பெயர் சொல் அல்ல அது ஒரு நூற்றாண்டு கண்ட தமிழ் இனத்தினுடைய கம்பீரமான அடையாளம்தான் கலைஞர் அப்படின்ற ஒரு பெயர் அது வந்து ஒரு பெரிய ஸ்பிரிட் அது ஒரு ஒரு உத்வேகம் ஒரு ஆற்றல் ஒரு தந்தையினுடைய பாசத்தை போல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் அந்த தலைவருடைய ஒரு பிறந்த தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த நெஞ்சிகள் கலந்து கொள்கிறது நெஞ்சுக்கு நீதி நாயகனுக்கு நெஞ்சேடு நிகழ்ச்சியின் வணக்கங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பல முக்கிய பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள் முக்கிய விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் திரு நாகநாதன் அவர்கள் அவர் வந்து எவ்வளவு அதை அவரை பற்றி சொன்னாலும் கூட முன்னாள் திட்டக்குழு துணைத் தலைவர் எப்படி சொன்னாலும் அவர் தலைவர் கலைஞருடைய நெருக்கமான இதயத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும் போல் பத்திரிகையாளர் இளங்கோவன் ராஜசேகரன் அவர்கள் வணக்கம் சார் இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறந்தநாள் இருக்குது இப்போது நேரு அவர்களுடைய பிறந்தநாள்னா குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க காந்தியவர்களுடைய பிறந்த தினம்னால் அது வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்துல் கலாம் அவருடைய பிறந்தநாள்னா மாணவர்கள் தினம் அப்படி வந்து இந்த கலைஞருடைய பிறந்தநாள் ஜூன் மூன்று இனி கொண்டாடப்பட போகிற காலகட்டங்களில் அது எந்த தினமாக அது இருந்தால் சரியான தினமாக அது இருக்கும் மாநில சுயாட்சிக்கான தினமாக கொண்டாடலாம் மாநில சுயாட்சி தினமாக தினமாக கொண்டாடலாம் ஒரு சமூக நீதிக்கான தினமாக கொண்டாடலாம் ஏன் எதனால் அப்படி வந்து உங்களுக்கு அது தோணுது சுயமரியாதை திருமணத்தில் ஆரம்பித்து அதுக்கான திட்டங்கள் அதுக்கான நேரட்டிவ் இந்திய அளவில் அதற்கான சொல் உரையாடல் இது எல்லாத்தையுமே கலைஞர் வந்து நீண்ட காலமாக நிகழ்த்திக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ அந்த அதன் அதன் காரணத்தினால அது சமூக நீதினால கொண்டாடுங்க ஓகே சூப்பர் சோஷியல் ஜஸ்டிஸ் டே இல்லைன்னா நேஷனலிஸ்ட் டே அந்த சமூக நீதி தான் தான் ஓகே குரலற்றவர்களின் குரலாக அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடணும் ஏன்னா மற்றவங்க மற்ற தலைவர்கள்லாம் சமூக நீதியை வந்து மேக்ரோ லெவலில் பண்ணாலும் கலைஞர் மட்டும் ரொம்ப மைக்ரோ லெவலில் அதை வந்து

என்னென்னா இவ் இப்போ எல்லாரும் சொன்ன ஐடியாலஜியில் எல்லாமே சோசியல் ஜஸ்டிஸ்டாகட்டும் இல்லை பெண் கல்வியாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் அடங்கின ஒரு ஐடியாலஜி தான் திராவிடம் ஸோ அந்த திராவிட தினமாக தலைவர் பிறந்தனால கொண்டாடுறோம் நான் வந்து இளைஞர்களுடைய நம்பிக்கை நல்லா கொண்டாடணும்னு பார்த்தாலே நமக்குள்ள ஒரு எளியவர்களும் இந்த நிலைமைக்கே வரலாமா அப்படிங்கிற ஒரு எழுச்சி அவரை அந்த தோற்றம் பார்த்தாலே அந்த இளைஞர் தோற்றத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு ஒரு உத்வேகம் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நமக்குள்ளே வரும் நான் சுயமரியாதை தினமா கொண்டாடலாம் சமூகத்துல பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் அவர் கொடுத்து இடஒதுக்கீடு எல்லா ஓகே நான் வந்து முத்தமிழ் தினம்னு கொண்டாடலாம் நினைக்கிறேன் ஏன்னா கலைஞர் வந்து இயல் இசை நாடகின்ற மூன்று வகை தமிழ்லய வந்து சிறப்பாக விளங்கினாரு அதே மாதிரி சமூக நீதி காப்பாளர் தினமாவும் கொண்டாடினா நல்லா இருக்கும் சமூக நீதியை பத்தி பேசணும்னு சொன்னா தந்தை பெரியாரை சொல்லுவாங்க இந்திய அளவில் பாபா சாஹிப் அம்பேத்கரை சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் தான் மறைகின்ற வரையில் சமூக நீதிக்காக போராடினான் தான் மறைகின்ற வரையில் சமூக நீதியை கட்டி காத்தால் என்று சொன்னால் அது இது சிலர் கலைஞர் தான் ஸோ மறுபடியும் சமூக நீதி நாள் சொல்கிறீங்க கலைஞருடைய பிறந்த நாள் ஜூன் மூன்றே எந்த தினமாக கொண்டாடலாம் நேரு வந்து குழந்தைங்களை அதிகமாக நேசித்தார் அதனால குழந்தைகள் தினம் இவர் அதிகமாக நேசித்ததுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் தமிழ் உரிமை தினமாக கொண்டாடலாம் தமிழ் உரிமை தினம் இந்த நாளை வந்துட்டு சமத்துவ நாளாக கொண்டாடலாம் ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே அப்படி பண்ணது கிடையாது எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணுன்றதுக்காக பெரியார் நினைவு சமத்துவ புறன்றதை வந்துட்டு அவரு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார் அதனால் இந்த நாளை வந்துட்டு சமத்துவ தினமாக கொண்டாடலாம் இங்கே எல்லாம் சொன்னாங்க நான் கலைஞருக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் சமூக நீதி நாள் தான் அவர் பிறந்த நாளை கொண்டாடினேன் ஓகே எல்லா தலைவர்களும் வந்தாங்க பா சிதம்பரம் வந்தார் டாக்டர் ராமதாஸ் வந்தார் சிபிஎம் வந்தாங்க சிபிஐ வந்தாங்க பஸ்வான் வந்தார் எல்லாம் ஒரு நாள் சொன்ன அக்பர் தீனிலாகின்னு சொல்லுவாங்க அது அது இல்லை அவர் கொண்டு வந்தது பேத் ஆஃப் ரீசன் என்ன சொன்னார் அந்த நிகழ்ச்சிக்கு ஜெயினர்களை கூப்பிட்டாரு சமணர்களை இவர் பௌத்தர்களை கூப்பிட்டாரு கிறிஸ்துவர்களை கூப்பிட்டாரு இதை விட முக்கியமானது நாத்திகர்களை கூப்பிட்டார் நாத்திகர்களை கூப்பிட்டு கேட்டார் சர்வாக்காங்கிற அமைப்பு இந்திய சமூக எல்லையில் ஒரு தனித்து நின்ற ஒரு இயக்கம் அதையே கூப்பிட்டு கேட்டார் அந்த பத் ஆஃப் ரீசன் அது பகுத்தறிவு பாறை அந்த அக்பர் நினைச்சது பிரியார் நடித்ததை அண்ணா நடித்ததை கலைஞர் இங்கே அமைத்திருக்கிறார் அருமையான இன்றைக்கி பார்த்தோம்னா மக்களுடைய நிறைய கருத்துக்கள் கேட்கும்போது ஒரு சமூக நீதி தினமாக தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு கருத்தாம்சமாக இருந்தது சில பேர் நேரடியாக சொன்னாங்க சில பேர் அதில் உட்கருத்தாக சம சமத்துவ தினம் அந்த மாதிரியான தினமாக சொன்னாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நிறைய பேருடைய கருத்து ஒரு சமூக நீதி தினமாக கலைஞர் பிறந்தநாள் ஜூன் மூன்றாம் தேதி கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு உரிமைத்த கருத்தாக இருந்தது இதையே நெஞ்சியேடு நிகழ்ச்சியும் வழிமொழிகிறது ஒரு சமூக நீதி தினமாக தலைவர் கரந்தரு கலைஞருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி பெருமைப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் பத்து மாதங்கள் கடந்திருக்கும் இந்த பத்து மாதங்களில் வந்து எங்கே உங்களுக்கு கலைஞர் அவருடைய பிரசன்ஸ் அவருடைய அவருடைய இருப்பு அங்கே எங்கே தெரிஞ்சுது அவர் இல்லை ஆக்சுவலாக ஆனால் அவர் இங்கே இருக்கார் என்னோடய வீடு வந்து நங்கநல்லூரில் இருக்குது என்னோட ஆஃபீஸ் வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்குது ஸோ நான் அந்த ரோட்டில் எங்கள் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி என் ஆஃபீஸ் வர வரைக்கும் பார்க்குற ஒவ்வொரு கட்டிடத்துலேயுமே எனக்கு கலைஞர் தான் தெரிகிறாரு எக்ஸாம்பிள் கத்திப்பாரா ஃப்ளைஓவராக இருக்கட்டும் நம்ம நாடாளுமன்ற மீன் சட்டமன்ற புதிய கட்டிடமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பெரியார் சிலையாக இருக்கட்டும் மேலே பறக்கிற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினாக இருக்கட்டும் எல்லாமே கலைஞரை தான் நான் அதை நினைவுபடுத்து நினைவுபடுத்துது காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கும்போதோ இல்லை வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் பார்க்கும்போதோ இன்னும் அவங்க இந்த அரசியல் உரையாடல் எதுவுமே கலைஞர் விட்டு வெளியில் வரவே இல்லை யார்கிட்ட அலை அரசியல் பேசினாலும் ஒரு நியூஸ் படித்தாலும் ஒரு டிவி பார்த்தாலும் எல்லா உரையாடலுக்குள்ளேயும் இன்னும் கலைஞர் இருந்துகிட்டே இருக்கார் அதாவது அவர் இருக்கும்போது அவர் தான் தமிழக அரசியலுடைய அரசியலுடைய மையம் அப்படின்னாங்க ஆனால் அவர் இல்லாத பொழுது கூட அதே பிரசன்ஸ் தெரிஞ்சுது எல்லாருக்கும் இல்லையா ஓகே

அங்கே அங்கே எல்லாமே கலைஞர முடியுமா நீங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு கிளம்பி இவ்வளோ சொந்த போகிறாங்கன்னா அது கலைஞர் தான் நீங்கள் நான் போய் மோட்டர் ஆன் பண்ணுன்னா அது கலைஞர் தான் இது ஒரு கிராம பிக்சர் ஆ ஆமாம் நீங்கள் எங்கள் ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் பள்ளிக்கூட எல்லா பசங்க எடுத்து போகிறாங்கன்னா அது கலைஞர் தான் நீ பஸ் ஏறி நீ எல்லாமே தான் நீ கலைஞர் இல்லாமல் கிராமத்தையும் நீங்கள் வந்து பண்ணி கூட பண்ணி பார்க்க முடியாது இன்றைய தமிழக அரசியல வந்து இந்துத்துவ எதிர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக பரவலாக பேசப்பட்டது அந்த இந்துத்துவ எதிர்ப்பு யார் பேசலாலும் எனக்கு அவரை தான் நினைவு விட்டுது பத்து சதவீதம் உடைக்கிறது நாடாளுமன்றத்தை அமல்படுத்த போது அந்த டிபேட் போயிட்டு இருக்கும் எல்லா கட்சிகளும் அதுக்கு ஆதரவு தெரிச்சமநாடு தவிர அப்ப வந்து கனிமொழி அவர்கள் அங்க வந்து ரொம்ப வீரியமா அங்க சண்டை போட்டு அதுக்கு எதிர்த்த குரல் கொடுத்தாங்க அந்த போராட்ட குணத்துல வந்து நான் கலந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு படிப்புன்னு என்னென்னா அங்கங்கே இருக்கிற மாநில தலைவர்கள்லாம் தாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய சுயநிலத்தினால தான் நம்ம இழந்துட்டோம் இந்த தேர்தலில் பார்க்கும்போது அப்படியே தமிழ்நாடை பார்த்தா இங்கே முதல் முதலாக இங்கே பிரதமர் கேண்டிடேட் வந்து ராகுல் தான் அப்படின்னு அறிவித்த மாநிலம் தமிழ்நாடு அந்த நிலைப்பாட்டில் எனக்கு நான் கலைஞரை பார்த்தேன் பொதுவாக வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு நடந்த ஒரு பிரச்சனையே மற்ற மாநிலத்திலலாம் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்காதது தான் எளமனு சார் நீங்கள் வந்து எங்கள் கலைஞர் அவர்களுடைய பிரசன்ஸை வந்து ஃபீல் பண்ணீங்க கலைஞர் இருக்கிறாரு ஏன்னா இல்லாட்டினா ஹிந்துத்வா ஃபோர்ஸ் இங்கேயும் நமக்கு ஸ்வீப் ஆயிருக்கும் தான் அந்த இடத்துல தான் அவரோட இது இருக்கு ஏன்னா ஃபுல் வந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேலே ஒரு சீட்டில் எடுத்து ஒரு ஜகர் நாட்டு மாதிரி அங்கே அடிச்சிட்டு வரும்போது தமிழகம் இங்கே தனியாக நிற்கிதுன்னா அதுக்கு ஒரே காரணம் கலைஞர் அவருடைய ஆண்டி ஹிந்து அவருடைய அந்த இருப்பை நீங்க உணர்ந்தீங்க அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு புரட்சியாளர்களே ஒரு வேறு விதமான புரட்சியாளராக தன்னை மாற்றிக்கொண்டார் வழக்கமா புரட்சியாளர்கள் வந்து கத்தியோடு மட்டும்தான் வருவார்கள் ஆனா கலைஞர் தான் வந்து கத்தியும் கேடயத்தோடு வந்தார் ஜாய்ஸ்ன்னு ஒரு அற்புதமான ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர் அவனுக்கு வந்து அந்த நாட்டில் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க நெருக்கடி கொடுத்த உடனே அவன் சொல்றான் இது என் மண்ணாக இருந்தாலும் சரி என் நாடாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து அதெல்லாம் முக்கியம் இல்லை என்னுடைய சிந்தனைக்கு இடையூறு வந்தால் என்று இருக்கிற ஆயுதம் நான் மௌனமாக இருப்பேன் இல்லை என்று சொன்னால் நாட்டை விட்டு வெளியே போய்விடுவேன் அப்படின்னு சொல்றேன் அதை மேற்கோள் காட்டி கலைஞர் சொல்றாரு எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை நான் இந்த நாட்டை விட்டு போக முடியாது இந்த சமூகத்தை விட்டு போக முடியாது என்னுடைய அசஸ்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டு இந்த திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் முகாம்களில் இருக்கின்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள வைத்த வாழ்க்கை கலைஞருடைய வாழ்க்கை வந்து மாணவர் காங்கிரஸ் வந்தவர்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசிய கலைஞரை வந்து நாங்கள் மேடையில் வந்து அவர் ஒரு தேச பிரிவினைவாதின்னு தான் நாங்கள் பேசியிருக்கிறோம் மாநில சுயாட்சி பேசினதே தேசத்தினுடைய பிரிவினைவாதம் அப்படின்னு பேசக்கூடிய அளவில் தான் காங்கிரஸ்காருடைய சிந்தனை இருந்தது கரெக்ட் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் மாநில சுயாட்சிக்கு பற்றி பேசுகிற போது வந்தால் கலைஞருடைய வாழ்க்கை வீண்போகவில்லை அதனுடைய தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு உண்மை நான் நான் நினைக்கிறேன் எப்படி வந்து தளபதி தன்னை டெய்லி தன்னுடைய பணிகளை மேற்கொள்கிறார்னு எனக்கு தெரியல என்னுடைய அனுமானம் ஓகே அவர் தினசரி காலையில் வந்து கலைஞர் இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னு தனக்குள்ளே அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு அவருக்கு வந்து அதை திரட்டுவதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு தலைய முரசொலியை படித்தாலே போதும் அவருக்கு எல்லாமே எல்லாமே அவருக்கு தெரியும் ஆகவே ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் ராகுல் காந்தியை பிரதமராக அறிவித்தது கூட அந்த தாக்கம் தான் அவருடைய நீண்ட படிய பயணத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய கோணம் நிறைய பேர் அதை பார்க்கல அவருக்கு அடல சண்டையே ஜெய்க கிடையாது விடலை பருவம் என்கிற வாழ்க்கை அவருக்கு இல்லை கரெக்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து இந்த விடலை பருவம் வந்து ரொம்ப முக்கியமான பருவம் அதுலதான் வந்து நிறைய உங்களுக்கு வந்து கனவுகள் ஆசைகள் அவர் சிறுவர்லேருந்து அடல்ட் ஆயிட்டான் சிறுவர்லருந்து உடனே அடல்ட் ஆயிட்டாங்க அப்பொழுதே வந்து அந்த போராட்டத்திற்கு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி ஆனார் இது வந்து தலைவர் பெருந்தலைவர் காமராஜருக்கும் அதே நிலமைதான் ஓகே அவருக்கும் அடலசன் வாழ்க்கை கிடையாது நீங்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கலைஞர் வந்து ஒரு இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு உரையாடலை நிகழ்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் அவருடைய ஒரு அவருடைய வாழ்வியை வந்து ஒரு உரையாடலாக தான் பார்க்குறாங்க எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்கார் இது ஒரு சமூக நீதியை பற்றியாகட்டும் அவருடைய கொள்கைகள் இதுதான் நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரியான எல்லா தன்னுடைய கொள்கை திணிப்புகள் இல்லாமல் எல்லாருடைய ஒரு உரையாடலோடும் சங்கமித்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணின ஒரு ஒரு நீண்ட உரையாடலாகத்தான் கலைஞருடைய அரசியல் வாழ்வு அகர்ந்திருக்கிறது நான் மக்கள்கிட்ட மறுபடி வரேன் எந்த இடத்தில் நீங்கள் கலைஞருடைய ரசிகராக ஒரு பெரும் ஆதரவாளராக எந்த கணத்தில் அந்த ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு இப்போ ரீசெண்ட்டாக கூட அந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு அப்படி பேசும்போது ஷர்ட் காலர் வந்து இப்படி எடுத்து விட்டு பேசுவாரு ஸ்டேஜ்ல இப்படி பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்டைல் மேனரிசம் அப்போ பேசும்போது அது ரொம்ப அது ரொம்ப மேன்லியா நல்லா இருக்கும் நான் பிறந்தது ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் ஆனா நான் தீவிர திமுக எனக்கு சின்ன வயசுல கலைஞர் மீது வந்து இடம்புரியாத ஒரு 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 ஈர்ப்பு இருந்தது கலைஞர் மேல நான் படிச்ச முதல் அரசியல் புத்தகம் அன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் எழுதிய நெஞ்சில் விழுந்த நெல்மணிகள் அப்ப நான் எட்டாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கேன் அதுல கூட கலைஞர் தான் வந்து அனிந்துரை கொடுத்துருப்பார் அந்த புத்தகத்துல அப்படி கலைஞர் மேல ஒரு இனம் புரியாத இது தான் அவருடைய அந்த ட்ரெஸ்ஸிங் தொடங்கி அந்த மஞ்சள் துண்டு தொடங்கி அவர் பேசுறது தொடங்கி அந்த கருப்பு கண்ணாடி இப்படி தான் இருந்தது ஆனா அதுக்கு அது அதுக்கு அதுக்கு பிற்பாடு ஒரு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போது அரசியலை உள்வாங்கிய பொழுது அவர் மீது இருந்த இனம் புரியாத அந்த ஈர்ப்பு இனம் புரிந்த ஈர்ப்பாக மாறிவிட்டது திராவிட இனம் புரிந்த இனம் புரியாத ஈர்ப்பாக இருந்தால் இனம் புரிந்த ஈர்ப்பாயிடுச்சு எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது கலைஞரோட சிலை உடை தெரியப்படுது அப்போ ஒரு பையன் வந்து அவரோட அவரோட சிலை மேல ஒரு கடப்பறை வச்சு இடிக்கிறார் அப்போ கூட அவர் என்ன சொல்றாருன்னா அந்த தம்பி என் முதுல கூத்துல நெஞ்சில தான் அவர் நினைத்தே இருந்தேன்னா அவருக்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலத்துல தொண்டர் பலத்துக்கு மக்கள் அவர் தொண்டர்களை எப்ப எப்படி வேணா பண்ணி 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 இருக்கலாம் பட் அவர் அதை பண்ணலை அவருக்கு வந்து முழுமையான ஜனவாதி முழுமையான அம்சியவாதின்றது அந்த இடத்துல தெரியும் மூமெண்ட் இந்த இடத்துல ஃபேன் பாய் மூமெண்ட் தொண்ணூற்றஞ்சில் உடுமலை நகரத்துக்கு வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து வராரு அப்போ நான் வந்து ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் ஸ்டேஜ் அந்த படிக்கட்டு ஏறுகிற இடத்துல நானும் எங்கள் அண்ணன் ஒன்று நின்றுட்டு இருக்கோம் வந்து பார்க்குறாரு ரெண்டு சைடு விட்டு பார்த்துட்டு ரெண்டு பேர்த்தையும் கையை பிடிச்சி மேலே வரைக்கும் அப்படி கூட ஒரு குழந்தையாவே நடந்து மேலே வர்றார் ஸோ அதில் அந்த டச்சில் இருந்து கலைஞர் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு உள்ள ஆழமாக இருக்கிற ஒரு மனிதரை கைப்பிடிச்சே கூட்டிட்டு ஐயா அவர் வந்து அந்த டைமில் குழந்தையாவே மாறிவிடுவார் எனக்கு வந்து எப்படின்னா கலைஞரை வந்து நான் விமர்சனத்தின் வழியா தான் வந்து கலைஞரோட நெருங்கி நெருக்கமாக ஆகிறேன் எப்படி என்னோடய ஏஜுக்கு என்னை சுற்றி இருந்த சரௌண்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கலைஞரை நான் சொன்ன தகவல்கள் ஆகட்டும் கலைஞரை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கலைஞர் மீதான வைக்கப்பட்ட விமர்சனங்கள் ஆனால் அந்த குரல் மேலே மட்டும் எனக்கு ஆரம்பத்தில் கலைஞரோட குரல் மட்டும் என்னை வந்து வசீகரிச்சிருச்சு சரி கலைஞருக்குள்ளே உள்ள நான் போ போக அவரு என்ன உள்ள நான் விமர்சனம் பண்ணுற கலைஞரை விமர்சனத்தின் விமர்சனம் பண்ணுறக்கா அவரை நான் தேடுறேன் அவரை படிக்கிறேன் அவர் என்ன பண்ணாரு நான் தேடி எடுக்கிறேன் படிக்க படிக்க அவரோட உயர் அதிகமாயிட்டே போகுது நான் நான் அதில் கரைஞ்சிட்டேன் அப்படியே நான் அவ்வளோ அங்கே மூழ்கியாச்சு அது அங்கிருந்து எனக்கு அதில் வழியா தான் நான் வந்து அடுத்து அண்ணாவுக்கு போகிறேன் அதுக்கு தான் நான் வந்து பெரியாருக்கு போகிறாரு போகிறேன் எனக்கு நேரடியாக வந்து பெரியார் அண்ணா வந்து நேரடியாக தெரியாது ஏன்னா என்னோட ஏஜுக்கு முதல் என்னோட அறிமுகம் வந்து கலைஞராக தான் இருக்கிறாரு எனக்கு வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி நடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமத்துவபூர்வ திட்டங்களாக ஊழல் சந்தை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சமூக நல திட்டங்களாவே ஒவ்வொன்றும் பார்க்கப்பட்டுச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று எலக்ஷன்ல வந்து திராவிட முன்னேற்றம் தோக்கும்போது தான் எனக்கு அது இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணி எப்படி ஒரு மனுஷன் தோக்குறா அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இது என்ன அப்படிங்கிறத அவர் மேலே ஒரு அதிகபட்சம் ஈர்ப்பு அந்த புள்ளி அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கள் படிக்க ஆரம்பிச்சு கலைஞர் அவர்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமான தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தென் தமிழ்நாடு ஒரு பயங்கரமான கலவரத்தை சந்திக்கிட்டு இருந்துச்சு அப்போ நான் தூத்துக்குடிக்கு ஹிண்டு கரஸ்பாண்ட்டாக அங்கே போயிட்டுருக்குறேன் அவரோட வேனில் போகிறேன் அப்போ அவங்க டாக்டர் கனிமொழியும் அவங்க வராங்க அப்போ அவங்களும் ஹிண்டுல வேலை செய்கிறாங்க அவரோட போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏரியாவில் வல்லநாடுன்னு ஒரு ஊர் வருது அப்போ வந்து திமுக கொடியை கட்டிட்டு சைடில் எல்லாரும் வரியில் பூரா நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படியே டக்குன்னு உள்ளே போனோடனே டேர்ன் தி திடியா அப்படியே திருப்பிட்டான் திருப்பிட்டோன்னா என்ன ஆகிப்போச்சு அதில் உள்ள பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பிகள் கத்திகள் கட்டைகளை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை அவரை மட்டும்தான் அடிக்கிறாங்க பின்னாடி கான்வாய் ஒரு பத்து கான்வாயில் ஒரு பத்து வண்டி தான் நிற்கிது அது ஒரு ஒரு பாஸ் அது வல்லநாடு பாஸ் அதில் நீங்கள் எங்கேயும் வண்டியை திருப்பவங்களாம் முடியாது இவரோட வேன் அது பெரிய வேன் நாங்களெல்லாம் கீழே கடியில் போய் செங்கல் அது இதுன்னு பெரிய விஷயங்க அது பயங்கரமான ஒரு அட்டாக் அவர் மேலே அப்போ அவங்க மேடம் வந்து அப்பா கண்ணாடியை உடைக்கிறாங்க அந்த அப்போ கண்ணாடி உடைய முடியல கொஞ்சம் உடைக்கிறாங்க அதை இவங்க கையை வச்சு தடுக்கிறாங்க அவங்க பின்னாடி இருந்து டாக்டர் கனிமொழி அவங்க இவர் சாமல் உட்காந்துருக்கார் இப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு அப்புறம் அந்த டிரைவர் வந்து டர்ன் பண்ணுறாரு யூ டன் அந்த இதில் அடிக்க முடியல யூ டன் அடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பி வராங்க கிளம்பி வந்தாலும் திருப்பி நாங்கள் போக முடியல ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண முடியல ஏன்னா அங்கே அங்கே வயலன்ஸ் நடக்குது தாளையூத்துல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குதுங்க சில ஆன்டிசோஷியல்ஸ் அதாவது சமூக விரோதிகள் என்னையை வந்து அங்கே தாக்குறார்கள் ஆ சீட் முட்டை கல் கரெக்டாக இதை வச்சுன்னு அங்கே அடிக்கிறாங்க வேணுன்னு அந்த பின்னாடி நிற்கிறார் இன் ஊர்ட்டரை கேட்டீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு நிமிஷம் ஓ சரின்ட்டு நான் பேசாமல் ஆமாங்க நான் நேரில் வந்தேன் அப்புறம் திருப்பி கூப்பிட்டு இதை நீங்கள் ஒன்றும் இதுக்கு இதுக்கப்புறம் உங்கள் ரிப்போர்ட்டை நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை ஃபைல் பண்ணுங்கள் இது ஏன் சொல்ல வரேன்னா எந்த காலகட்டத்துலேயும் தன்னுடைய நிலை தன்னுடைய இதை பற்றி பயமோ எந்த விதமான ஒரு இதோ அரசியலை பொறுத்த மட்டும் அவருக்கு கிடையவே கிடையாது அவர் எங்களை மாதிரி ஒரு இளைஞர் அப்போது ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வயசு அதனால் எங்களை வந்து அவர் பரவாயில்ல பயப்படாதீங்க நல்லா எழுதுங்க டோன்ட் ஒரி கைகள்லாம் நடுங்குது டோன்ட் ஒரி நல்லா சொல்கிறேன் எதை பற்றியும் கவலைப்படாங்க அப்படின்ட்டு போகிறார் நைன்டி த்ரீல பழனி பை எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் கவர் பண்ணுறேன் இண்டியன் எக்ஸ்பிரஸ் கவர் பண்ணும்போது அந்த அம்மா ஒரு அவங்க ஒரு குழந்தையை முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறாங்க அதை எலெக்ஷனில் அதை போட்டுட்டு ஷீ ஸ்டூப்ஸ் டு கான் ஒரு ஹெட்டிங் போட்டு இந்தியன் பாட்டம் ஸ்டூர்ட் நேஷனல்ஸ் நேஷனல் எடிஷனில் வருது அந்த படத்தை போட்டு அன்னைக்கு கணக்கம் பட்டியில் என்னை திட்டுறார் பேர் சொல்லி பப்ளிக் மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு தலைவரில் வந்து ஒரு கார்டாக மாத்துறவங்கள இந்த மாதிரி பத்திரிகைக்காரங்க தான் அவரை அரசியல் தலைவரை அரசியல் தலைவராக நீங்கள் பார்க்காம ஒரு காடஸா உங்கள் இமேஜ் ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக நீங்கள் டெமிகார்டாக மாற்றி ஷி ஸ்டூப் டு கான் கோரன்னு போட்டு பெரிய பெரிய பம்பாஸ்டிக் வேர்ட்ஸை பற்றி ஒரு வார்த்தையை ஒரு ஒரு ஸ்டோரியை பண்ணுறீங்க அப்படின்னு என்னைய ஒரு நேம் சொல்லியே திட்டுறாரு தினகரனில் அது வருது அடுத்த நாள் காலையில் எனக்கு மதுரையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு நான் அங்கே போகிறேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு முடிஞ்சோன்னா சொல்றாரு அந்த ப இதில் முடிஞ்சோன்னா சொல்கிறாரு தயவுசெய்து வந்து உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து எந்த அரசியல்வாதியும் ஒரு பெரிய காடாவோட காடாவோ ஒரு இமேஜை வந்து தயவுசெய்து உருவாக்காதீங்க ஒரு ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்கோ சமூக நீதிக்கோ உழைப்பவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க மாதிரி இருக்கும் போது அதை ஒரு தலைவர்களாகவும் அவரில் வழி மட்டும் நீங்கள் எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அதை நான் இன்றைக்கி வரைக்கும் கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அதை தான் பண்ணி எடுக்கநாதன் சார் நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக பக்கத்துலேயே இருந்தாலும் எந்த இடத்துல அவருக்கு ரசிகராக மாறினீங்க அவர் நிலையை பார்த்து ஒரு துளி கூட ம் அதுதான் ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துக்குவார் வர்றேன் ஏதாவது ஒரு அவர் வீட்டில் ஒரு ரைடு நடந்தது அப்போது அதை முடிஞ்ச உடனே மாண்டைக்கு பரபரப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார் இதெல்லாம் நாகநாதன் இதெல்லாம் வந்து பெரியார் அண்ணா கிட்டது நான் கற்றுக்கிட்டதையே பெரியாரை க பார்க்காத எதிர்ப்பேன் அப்படின்னு சிரிப்பார் அண்ணா பார்க்காத எதிர்ப்பேன் அப்படின்னு அவர் வந்து நான் பார்த்ததில் உலக தலைவர்களில் அவர் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கார் ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் இப்போ ஃபிடல் கேஸ்ட்ரவை ஏற்றிருக்கிட்டு கேட்க முடியாது மாசு இதை யாரும் கேட்க முடியாது ஆனால் கல் ஜனநாயகத்தில் கலைஞர் சந்தித்த எதிர்ப்புகள் இருக்குதுல்ல இப்போ ஐயா சொன்னாங்க அது மாதிரி உள்கட்சி எதிர்ப்பு கட்சி பிளவு எம்ஜிஆர் பிரிவு இந்த ஐம்பது ஆண்டுகள் எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் மீறி ஒரு சரியாத உழைப்பால் அஞ்சு முறை முதலமைச்சர் இருக்கு இது வந்து நான் வந்து நான் உலகத்தில் வெகு சீராக ஜனநாயக தலைவர்கள் ஏன்னா நீங்கள் பொதுவாக ஒரு சர்வாதிகாரமாக நாள் வேணாலும் இருந்துடலாம் ஒரு ஜனநாயகத்தில் அதுவும் ஒரு மாநில கட்சியை நடத்தி கொண்டு அந்த மாநில கட்சி கட்டுக்கோப்பு கொலையாமல் நடத்தி கொண்டு இதையெல்லாம் சந்தித்தார்னா அவர் வந்து நான் நினைக்கிறேன் இஸ் கிரேட் பில்டர் இந்த ஜனநாயக உரையாடலில் அவர் எப்படி இவ்வளவு நம்பிக்கையானவராக இருந்தார் நம்ம மக்கள்கிட்ட தொடர்பு வச்சிக்கிட்டே இருக்கணும் இளைஞர்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று அவர்கிட்ட யார் இளைஞர்கள் கூர்மையாக எழுதினாலும் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுவார் அட்ரஸ் வாங்கிட்டு நான் ஒரு நாள் அவர்கிட்ட ரொம்ப ஒரு டிஃபிகல் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன் எப்படி இருக்கு தினமணி பத்திரிகையில் ஒரு கட்டுரை நான் எழுதுனேன் நான் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறதுக்காக வேண்டி ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் ஃபோன் பண்ணி அடிக்கும் ஃபோன் பண்ணி அடி அடித்து எடுத்தால் சிஎம் கலைஞர் என்ன என்ன செய்கிறீங்கன்னு உடனே கேட்டார் இல்லைங்கய்யா உங்கள் கட்டுரை வந்திருக்க தினமணியில் படிச்சுனா என்ன பாருங்க எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றும் ஓடலை அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு பத்திரிகையில் தலையங்கங்கள் பார்க்கறது இல்லை உள்ளே இருக்கிற கட்டு உள்ள இருக்கிற கட்டுரையும் படிச்சுட்டு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த தகவல் அறிக்கை உரிமை சட்டம் வந்து நாம தானே முதல்ல அறிமுகப்படுத்தணும் நீங்கள் அதில் நம்ம பேரை விட்டுட்டீங்களா என்னாரு எனக்கு என்ன பதவி சொல்லணும்னு தெரியாமல் ஐயா நான் எழுதியிருந்தால் அவன் விட்டுட்டான்ட்ட உடனே அடுத்த கேளுங்க அது கைப்பிரதி வச்சிருக்கீங்களான்னு வச்சிருக்கேன் அப்ப அது கொஞ்சம் கொடுத்து விடுங்க தெரியும் அதை பத்தி போட மாட்டான் போட மாட்டாங்க அதனால நீங்க கொடுங்க முறை சொல்ல போட சொல்லணும் சரி நான் நினைச்சேன் சரி வந்து ஒரு பிரதி எழுதி எழுதி புதுசாக எழுதி புதுசாக எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டேன் வாக்கிங் போயிட்டு ஆறரை மணி ஆறு மணிக்காலுக்கு வரேன் வீட்டில் வந்து டிஎஸ்பி நிற்கிறார் ஒண்ணுமே என்ன பதில் சொல்றாரு அவருக்கு வந்து எப்படியும் கண்டுபிடிச்சுக்குவாரு போய் எடுத்து பார்த்தேன் தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களில் இது அமலில் இருந்ததுன்னு எழுதியிருக்கேன் அதை மட்டும் அதை விட்டுருக்கு தனமழில விட்டுருக்கு அது உடனே கொடுத்து விட்ட உடனே அதை படிச்சிட்டு நான் சொன்னது சரியா போச்சா நாளைக்கு போட்டு மறுநாள் அதை வந்து அப்படியே வந்து ஒரு நாள் வந்து சட்டமன்றத்துல உட்கார்ந்துருக்க சண்மநாதன் வந்து கூப்பிட்டார் நான் ரொம்ப கிரிட்டிசிசம் அதாவது ஆளுங்கட்சியாக பயங்கர விமர்சனம் பண்ணி நாங்கள் எதிர்கட்சியாகவே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்த டைம் அது ஷண்மநாதன் வந்து சிஎம் கூப்பிட்றாரு மேலே இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல என்னுடைய வயது என்ன அவருடைய என்ன சொல்லிட்டு மேலே மேலே போனேன் உட்காந்துருந்தார் ஃபைல் பார்த்துட்டு இருந்தார் நீங்கள் நம்ப மாட்டீங்க தம்பி பார்த்தோன்னு எழுந்துச்சிட்டார் நான் உடனே ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் ஐயா அப்படின்னா இதெல்லாம் பெரியார் சொல்லி கொடுத்து பாடம் சொல்லிவிட்டு உங்களை எதுக்கு கூப்பிட விட்டேன் தெரியுமான்னு கேட்டார் இல்லை அப்போது நான் வந்து நானும் எம்எல்ஏ பிஹெச் பாண்டியனும் எம்எல்ஏ எங்கள் ஊரில் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு திருநெல்வேலியில் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து தென்காசிக்கு கேட்குறேன் அவர் சேர்மாதேவி கேட்குறாரு அப்போ இப்போ இருக்கிற நிலமைன்னா கவர்மெண்ட் வந்து யாருக்கு சரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதை செய்வாங்க ஆனால் அவர் வந்து ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு தான் வரணும் அது உடனே வந்துட்டு நான் கோரிக்கை கொடுத்துருந்தேன் அப்போ என்று சொன்னார் நீங்கள் இந்த மாதிரி வந்து அரசு தலைமை மருத்துவமனை வந்து தென்காசியில் வரணும்னு கேட்டிருக்கிறீங்க அந்த கோப்பு வந்திருக்கு அந்த கோப்பில் வந்து நான் கையெழுத்து போட போகிறேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து போடணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு மனிதர் வந்து என்ன வந்து செய்தார் எதை தந்தார் என்பதை விட உங்களை வந்து அவர் எப்படி நடத்தினார் என்பது வந்து வாழ்க்கை முழுதும் மறக்க முடியாது பாருங்க நிச்சயமா நிச்சயமா அந்த இடத்துல தான் வந்து கலைஞர்னும் நிற்கிறார் நீங்கள்லாம் சொல்லும்போது யுத்தத்தால் கத்தியால் துப்பாக்கியால் வீழ்த்திய தலைவர்லாம் வந்து இருப்பாங்க ஆனால் எதிரிகளை கூட அன்பால் தன் வசப்படுத்திய ஒரே தலைவர் என்றால் அது கலைஞர் அவர்களாகத்தான் இருக்க முடியும் நான் மக்கள் மத்தியிலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்க விரும்புகிறேன் எந்த தமிழ் குணத்தை கலைஞர் உலக அரங்கத்திற்கு எடுத்துக்காட்டுனார் விருந்தொம்பல் சொல்லணும் விருந்தோம்பல் கலைஞரை யாரு பார்க்க போனாலும் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட எல்லா மரியாதையும் ரொம்ப சிறப்பாக கிடைக்குங்கிறது வந்து அவரை அவர் அவர் அவரோட பெரிய தற்புகழ்ச்சி இல்லாம தான் ஒரு பெரிய லீடர் அப்படிங்கிற அவர் வந்து ஒரு பெரிய லீடர் தான் ஆனால் ஒரு அந்த தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தில் வந்து கரெக்ட் இந்தியாவோட அடுத்த பிரதமர் யாரு அப்படின்றது உலகமே வந்து நோக்கி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் பத்திரிகையர்கள் அவர் கேட்குறாங்க இதுக்கான ரேஸ் நீங்க இருக்கீங்களா அப்படின்ட்டு என் உயிரும் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரே வார்த்தையில முடிச்சு அடக்கம் சரியான பாரு ஓகே இந்த மாதிரி எதிரிக்கும் மரியாதை குடிக்கிறது வந்து அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம தமிழ் பண்பாடுல இருக்கு அரசர்கள் வந்து போருக்கு போனாலும் அங்க வந்து எதிரி தோ எதிரிய தோக்கரிச்சிருப்பாங்க ஆனா திருப்பி அனுப்பும் போது அவங்களே ராஜா மாதிரிதான் தான் அனுப்புவாங்க இவரிடம் இவரோட இதுவும் அது மாதிரிதான் தான் மீட்பு ஒரு அடையாளமா நான் பாக்குறேன் ஏன் சொல்றேன்னா தலைவர் வந்து ரொம்ப உடல்நல ஊற்று கோபாலபுரத்துல இருக்கும்போது நானும் என்னோட நண்பரையும் மருத்துவர் எழிலன் வந்து கூட்டு போய் காட்டுறார் அங்க வந்து கூப்பிடும் போது சாதாரணமா தான் இருந்தார் அவ்வளவு ரெஸ்பான்ட் பண்ண முடியல ஐயா அந்த ரெண்டு பசங்களும் அண்ணா பத்தி பேசுறாங்க திராவிடத்தை பத்தி திருப்பி அந்த அந்த கை நடு நடுக்கத்திலையும் ஒரு வணக்கம் வச்சார் அந்த இன்னும் மீண்டு எழுந்துகிட்டே இருக்கணும் இன்னும் உயிர்ப்போட இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவர் உடல்நல உட் உடல்நல போது இருந்தபோது கூட அந்த இது இருந்தது அவர் ஒரு இன மீட்புக்கான அடையாளமா தான் நான் பாக்குறேன் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது தமிழர்களோட அது மாதிரி அவர் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்துறதுல அவரு வச்சிருந்த தீரம் வந்து அவர் தமிழராக அவருடைய அவரோட அடையாளத்தை வந்து இழக்கலை அப்படின்னு சொல்லி உயர்த்தி பிடிச்சார் உயர்த்தி பிடிச்சிருக்கு இன்னொன்று இறக்கம் தமிழர்களோட குணம் அவர் இ இறங்காத ஆட்களே இல்லை பெண்களுக்காக எளியவர்களுக்காக முதியோர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக திருநங்கைகளுக்காக இப்படி வந்து எல்லாரும் மீதும் இறக்கத்தை வந்து காமிச்ச ஒரு தலைவராக கலைஞரவர் இருந்திருக்காரு இன்னொன்று பேச்சு மட்டும் இல்லாமல் செயலில் வீரம் காட்டக்கூடியவர்கள் தமிழர்கள் அவர் செயலாலேயே எல்லார்கிட்டையும் பேசியிருக்காரு இன்றைக்கி கலைஞர் வந்து என்னுடைய நேர நேரடியாக நம்ம எல்லோரும் கூடயும் பேசினது கிடையாது அவருடைய திட்டங்கள் வழியாக பேசியிருக்கார் அவருடைய செயல் வழியாக பேசியிருக்காரு ஸோ அவர்கள் செயல்கள் வழியாக அவர் வந்து அவர் ஒரு தமிழராக தன்னை வந்து முன்னிறுத்திட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் கடைசி ஆனந்த நிலையில் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அப்போ கேட்குறாங்க இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் நம்ம ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நம்ம நல்ல செய்கிறோம் அதுக்காக நம்ம நமக்கு நன்றியோட இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அவங்க நன்றியோட இருக்காங்க இல்லைங்கிறத நம்ம ப கருத்தில் வச்சுக்காம அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து நல்லா செஞ்சுட்டே இருக்கணும் இதுதான் அரசியல்வாதிகள் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது அது என் பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ணி எப்படின்னா நான் பிறந்தது ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்ததுங்க வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்னு ஒரு ஸ்கீம் நான் ஒரு மிடில் கிளாஸ் எங்கள் வீட்டில் எல்லாமே சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜ் பிராமின்ஸ்க்கு அவர் அவ மற்ற சமூகத்து தான் அவர் தருவாங்க பிராமின்ஸ் கைது கிடைக்காத நம்ம ட்ரை பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து பிராமின்ஸ் எல்லாருமே உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாங்க எங்க அப்பா ட்ரை பண்ணால் கிடச்சிருச்சு எங்களுக்கு ஆனால் இனி வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருமே டிம்கே ஓட் போட மாட்டாங்க அவங்க வேற ஒரு மாற்று தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ கூட ஒரு கமல் தான் போகிறாங்க அவங்க அவர் எனக்கு கொடுக்குறாரு இவங்க எல்லாமே கிட்டுறாங்க என்னையே நன்றியோட இருக்க மாட்டேங்கிறாங்க என்ன சுற்றம் யாருமே இறந்தபோது கூட ஏதோ ஒரு வன்மத்தோட தான் பேசுவாங்க சுற்றம் இருக்குது அத்தனை பேருமே ஆனால் அவர் வந்து எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு எண்பதாயிரவா கொடுத்துருங்க சொந்தக்காரங்க கூட எனக்கு கொடுக்கல என் நாலு வருஷத்துல எனக்கு எண்பதாயிரவா ஃபீஸ் மைனஸ் ஆயிடுச்சு நான் அவருக்கு நன்றியோட தானே இருக்கணும் அது எப்படி அவங்க இவ்வளோ பேர் எப்படி இல்லாமல் போனாங்க அவர் எத்தனை சமூகத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு எத்தனை அந்த மாதிரி எத்தனை ஆனால் அவங்களுக்கு ஓட்டே அவர் வரதில்லைன்னு இப்போ ஓட் பார்க்கும்போது அவருக்கு வேற ஒரு சமூகம் தான் போட்டிருக்காங்க இந்த சமூகம் போட்டிருக்காரு அவ்வளோ பண்ணியிருப்பாங்க அந்த சமூகத்துக்காக இவங்க ஏன் ஓட்டே போடல அப்படிங்கிறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கும்

அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறோம் திருக்குறள் சொல்கிறோம் அந்த திருக்குறளை முரசொழியில் தினமும் எழுதிட்டு இருந்தார் மோடி வந்து ஒரு பெரிய வல்லபாய் பட்டேலு இந்திய தேசியத்துக்கு ஒரு அடையாள சின்னமாக இருந்தவருக்கு சில வைக்கிற தப்பு இல்லை ஆனால் சைனாலேருந்து வந்து தேர்ந்தெடுத்து வச்சார் அது வந்து அது வந்து நான் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல ஆனால் கலைஞர் கணபதி சபதியை வச்சு தமிழன் உயர சிலையை உக்க கொண்டு வர முடியும் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பிக்கை தமிழன் மீது ஒரு தமிழர் தலைவர் வைத்த நம்பிக்கை அதாவது எப்படி இருந்ததுன்னா அந்த சிலை அந்த சுனாமி தலையை போய் வள்ளுவர தொட்டு பார்த்து அப்பயும் அசையும் இல்லை சார் கலைஞருடைய எந்த தமிழ் குணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பாக ஏற்படும் நாங்கள் பல தலைவர்களை பார்க்குறோம் இவர் வந்து ஒரு அந்யோன்யம் அதாவது பத்திரிகை அப்படின்னா ஒரு சில தலைவர்கள் இருப்பாங்க நாங்கள் தலைவர் அங்கே இருப்பாங்க நாங்கள் இங்கே இருப்போம் பக்கத்தில் கூட கேட்க முடியாது இங்கே அப்படி இல்லை நாங்கள் இங்கே போய் பின்னாடி உட்காந்துக்குவோம் அவர் துண்டு போட்டிருப்பார் முன்னாடி உட்காந்துருப்போம் அவரோட கீழே கால் உட்காந்துருப்போம் ரெண்டு பேர் இருப்போம் இந்த மாதிரி அவர் இது வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் நீங்கள் தயவுசெய்து அவரை அரசு எதிர்கட்சி தலைவராகவோ வேறு எந்த கட்சித் தலைவராகவோ இருந்தால் அப்போ இருந்தப்போ காலகட்டத்தில் இல்லை முதலமைச்சராக இருந்த காலத்தில் ட்ராவலர்ஸ் பங்களாவில் எங்கெங்கே ட்ராவலர்ஸ் பங்களா இருக்கோ அங்கே தங்குவார் சில நேரங்களில் சில ஹோட்டல்களில் தங்குவார் அது இந்த ஷா ப்ரிசைஸ் அதாவது பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு எல்லாம் இருப்போம் வந்து உட்காந்தோன்னே அவர் சில பேரை சொல்லுவார் ஓகே ஏன் அவங்க வரல அவங்க வரட்டும் வி வில் வெயிட் அந்த பத்திரிக்கை பேரை சொல்லி பத்திரிகையாளரை சொல்லி அந்தந்த ஊரில் அவங்க வரட்டும்னு வர்றாரு அந்த கம்ஃபர்ட் லெவல் வேற எங்கேயுமே நீங்கள் யார்ட்டையுமே பார்க்க முடியாது நினைவு குறைந்த பிறகு நான் போன அன்னைக்கு நம்ம ஈரோடு தமிழன்மன்னு வந்தார் அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து வந்தார் சண்மனான்னு சொன்னார் அவர்கிட்ட அந்த புத்தகத்தில் கையெழுத்துக்காடுங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி அண்ணான்னு எழுதினாருங்க ஈரோடு தமிழன் புத்தகத்தை கொண்டு போயிட்டார் அவரு அவ்வளவு ஞாபக சக்தி இல்லாத கூட அவர் மனதில் இருந்தது வந்து அண்ணா தான் இருந்திருக்க இப்போ எப்படி தமிழ் குணத்தை எங்கே உலக அரங்கத்துக்கு உயர்த்தி பிடித்தார்னு சொன்னதை போல ஒரு உலக குணம்னு ஒன்று இருக்கும்ல ஒரு ஒரு குளோபல் குவாலிட்டி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே அவர் எடுத்துட்டு வந்தாரு கருத்துரிமைன்னு இப்ப வந்து அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒன்று சொல்றாரு கமல் வந்து ஜெயலலிதா விமர்சனம் பண்ணோன்னே அவங்க உயிரோட இருந்தால் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்கறாரு ஆனா நீங்க கருணா அவரோட பார்த்துங்க தலைவர் பார்த்துங்க அவர் உயிரோட இருந்த மாதிரி சரி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க திமுக இருந்து ஒருத்தன் அப்படி சொல்லவே முடியாது அவர் உயிரோட இந்த மாதிரி இப்படி விமர்சனம் பண்ணியிருப்பியா இப்போ விமர்சனம் பண்ணுவோம் யாருமே அப்படி கேட்டு முடியாது அவங்க உயிரோட இருக்கும்போதும் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க இப்போ விமர்சனம் யார் என்ன விமர்சனம் அது ஏற்றுக்குவார் அதுக்கான கருத்துரிமை கொடுத்துருப்பார் நீங்கள் மோடியாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி கருத்துரிமையை ரொம்ப கடுமையாக இது பண்ணாங்க கருத்துரிமைங்கிறது ஒரு உலக குணம் ஸோ அதற்கு ஒரு உதாரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க சூப்பர் தமிழ்நாடுக்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்றது வேற தமிழ்நாடு தாடி இந்திய அளவில் உலக அளவில் நடக்கிற விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்றது வேற அந்த நைன்டி சிக்ஸ் பீரியடில் என்னென்னா மகாராஷ்டிராவில் மாரத்வாடா யூனிவர்சிட்டிக்கு வந்து அம்பேத்கரோட பேரை சுட்டணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுது அங்கே சில பேர் போராட்டம் பண்ணுறாங்க அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு சொல்யூஷன்னா தமிழ்நாட்டில் இங்கே ஆரம்பிக்கப்படுற சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேரை வந்து கலைஞர் சொல்கிறார் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு த தமிழ்நாடு தாண்டி அது இந்தியாவுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேற எங்கே நடக்கக்கூடிய ஒடுக்குமுறையாக இருந்தாலும் சரி அதற்கு ரியாக்ட் செய்யணும் அதற்கு ஒரு அதுக்கு ஒரு நேரட்டிவ் தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது உலக ஒரு பண்புன்னு இருக்குல்ல டெமோக்ரஸி ஃபெடரலிசம் அந்த மாதிரியான எந்த பண்புக்கு வந்து அவர் உதாரணமாக தமிழ்நாட்டில் நின்றார் கூட்டாட்சிக்கான மாடல் அப்படின்னா நம்ம வந்து கலைஞரை தான் சொல்லலாம் அண்ணாவோட சிலபஸை முழுசாக படித்த அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மட்டும்தான் வேறு யாருமே இல்லை அவரோட அதனால தான் அந்த அவ்வளோ ஹிப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் அவரால் திருப்பி எந்திரிக்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரும் வந்து ஃபெடரலிசம் பற்றி அதை நீங்கள் சொல்ல வரது என்னென்னா கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் தாட்டை அவர் நல்லா உள்வாங்கியிருந்தார் அந்த வெஸ்டர்ன் மாடலை எஸ் ஃபேஸ் ஆஃப் ஃபெடரலிசம்னா நம்ம வந்து கலைஞரை மட்டும்தான் சொல்ல முடியும் ஒரு உலக குணம் கேட்குறேன் உலக அளவில் வந்து சமத்துவத்தை பற்றி எல்லாரும் பேசுவாங்க ஆண் பெண்கிற பாலின சமத்துவம் மட்டும்தான் வந்து அது மற்ற ஏனைய நாடுகளிலையும் கூட நிறைய பிரச்சனைகள் அதில் உள்ள அதை உள்வாங்கிக்கிறது அதை அது இவர் உள்வாங்கிட்ட விதம் வந்து முழுமையாக முழுமையானதுன்னு நான் நினைக்கிறேன் பாலின சமத்துவம் அவரோட திட்டங்களாகட்டும் அவரோட அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு பெண்கள் அடுத்து வெளியில் வந்து ஆணுக்கு ஈக்குவலாக வரணும் அது பெரியாருடைய சிந்தனையாக கூட இருந்தாலும் முழுமையாக உள்வாங்கி கொண்ட விஷயத்தில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து சேர்வ பண்ணார்னு நினைக்கிறேன் இன்றளவும் வந்து நீங்கள் இந்திய அளவில் எங்கேயுமே வந்து பாலின சமத்துவங்கிற சமத்துவம் பேசுவாங்க பாலின சமத்துவம் வரங்கில அதை வந்து இரண்டாம் கட்டமாக தான் வச்சு பார்க்குறாங்க கலைஞர் அவர்கள் வந்து பாலின சமத்துவத்தை வந்து சரிசவமாக பார்த்தா சரியான விஷயம் பேட்டு சார் எந்த உலக பண்பை கலைஞர் உள்வாங்கி அதை வந்து ஒரு உதாரணமாக வருது இறை மறுப்புங்கிறதே வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சியாக வெடித்தது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் வெடித்தது இப்போ வந்து அவர்கள் பேசும்போது அண்ணா பற்றி சொல்வார் தென்னாட்டு பெர்நாட்ஷா இந்நாட்டு இங்கர் ஷாம்பர் ஸோ இவங்களுக்கு எல்லாருமே வந்து இதில் அண்ணாவினுடைய தாக்கம் வந்து கலைஞருக்கு மிக அதிகம் அண்ணா வந்து நிறையா வந்து வெஸ்டர்ன் திங்கர்ஸ் படிச்சிருக்கேன் ஸோ பல வகைகளில் மேலை நாட்டு சிந்தனையாளர்களுடைய தாக்கம் வந்து இப்போ அண்ணாவின் மூலமாக கலைஞருக்கு வருகிறார் அதனால தான் வந்து அவர் இந்த சாக்ரட்டிஸ் வசனம்லாம் எழுதுகிறார் பார்த்தீங்களா அதெல்லாம் மேலை நாட்டு தாக்கம் அதை வந்து அந்த சிந்தனைகளை வந்து அப்படியே வந்து சாக்ரட்டிஸாக அதை உணர்ந்து ஒரே நாளில் தமிழ்நாட்டில் உணர்ந்து சேர்க்குறார் அவர் அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய சென்ட்ரல் தீம் ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி லிபர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இவங்களுடைய திராவிட இயக்க சிந்தனைகளினுடைய ஒரு பெரிய வீச்சுங்கிறதையும் நம்ம நீங்கள் கம்பேரட்டிவ் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா இதனுடைய தாக்கம்லாம் நமக்கு அப்படியே தெரியும் நிறைய இருக்கும் சார் எந்த உலக பண்பை அவர்கள் வந்து உள்வாங்கி அதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தார் உலகம் பூரா இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கிறத சமூக மூலதனம்னு சொல்கிறாங்க சோசியல் கேபிட்டல் சோசியல் கேபிட்டல் அந்த சோசியல் கேபிட்டல் தமிழ்நாட்டில் முதல் சிந்தித்தவர் கலைஞர் தான் எப்படின்னு சொல்ல முடியும் ஐயா எப்படி வந்து ஒற்றுமை சமூக மூலதனம்னா ஒரு ஒருமைப்பாடு வந்துட்டு மனித நேயமும் மனித இணைப்பும் சமூகத்தில் வந்துடும் ம் எங்கெங்கே அமைதியான சமூகம் இருக்குதோ அங்கே தான் பொருளாதாரம் விரைந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உலகத்தினுடைய வரலாற்றில் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு ஆய்வு இருந்தது கேத்தலிக் சென்டர்ஸெல்லாம் விட ப்ராட்டஸ்டில் குரோத் இருக்குது இருந்ததுன்னு பத்தொன்பது நோட்டில் இருந்து ஆராய்ச்சாங்க ஏன்னா அங்கே கேத்தலிக் கம்யூனிட்டியில் கொஞ்சம் ஃபண்டமெண்டலிசம் இருந்தது ஃபிரோட்டஸ்டைடில் அந்த ஃபண்டமெண்டலைஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து அப்போ வைக்கப்பட்டது முன் வைக்கப்பட்டது இந்த சமூக அமைதி எப்படி வரும் எல்லாரும் ஒன்று இணைந்தால் தான் சமூக அமை அமைதி வரும் சமூக அமைதியில் தான் சோஷியல் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் எக்கனாமிக் ஃபினோமினா அக்கர்ஸ் இனிய சோஷியல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு புகழ்பெற்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கார் பொருளாதார நிகழ்வுகள் வளர்ச்சிகள் சமூக தளத்தில் தான் நடக்கிறது சார் ஒரு இலக்கிய படைப்பாளியாக மாறும்போது அதுவும் ஒரு இடதுசாரி மற்றும் ஒரு சில கூறுகளை கொண்டிருந்த திராவிடேசத்தினுடைய மினிச்சியாக அவர் அங்கே வ உருமாறும்போது இதெல்லாம் நேச்சுரலாக அவருக்கு அது வந்துடுது இன் இன்ஃபேக்ட் அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறும்போது அவர் வந்து ஒரு குளோபலோட திங்கிங் அவர் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்ஃபேக்ட் குளோபலோட திங்கிங்கை அவர் எக்ஸாம்பிளாக மாறுறார் தொழுநோயாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வு இல்லத்தை கொண்டு வரார் எந்த நாட்டிலையாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா தொழுநோய் தொழுநோயுக்காக ஒரு மறுவாழ்விலத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு பத்து சென்டர் பண்ணுறார் ஓ நம்ம நாட்டில் இன்னைக்கு வந்து ரோட்டில் பிச்சைக்காரர்கள் இல்லாததுக்கு காரணமும் அன்னைக்கு அவர் இருந்தது தான் இந்த குளோபல் திங்கிங்றது அங்கே இருந்து இங்கே வரணும்னு இல்லை இங்கேருந்து அங்கே போகுது இப்ப அவரை பொறுத்த மட்டும் இல்லை நான் வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து இங்கே காட்ட போகிறோம் அதில் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு தமிழகத்தையே ஒரு ஒரு உலுக்கிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வீடியோ பார்த்தோம் நம்ம அந்த மொமெண்ட்டுக்கு போக விரும்புகிறேன் இந்த காட்சி எதனால் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் இந்த காட்சி உங்களுக்குள் செய்தது என்ன இதுக்கு முன்னாடி தலைவர் ஏறுநாள் காவேரி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் நண்பர்கள் எல்லாம் வெளியே நின்றுட்டுருந்தோம் இருந்தோம் இறந்து அந்த இது அவரோட உடல் வந்து வீட்டுக்கு போகும்போதும் பின்னாடியே அழுதுகிட்டே போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த ஜட்மெண்ட் வந்தப்போ நாங்கள் அங்கே தான் இருந்தோம் சிந்தாரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்தோம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு அழுகை வந்தது அவருக்கான இடத்த அவரே போராடி வென்றார்ன்ற ஒரு உணர்வு வந்தது அப்புறம் இருந்த கவலை தான் அது அதுக்காக ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்குது நைட்லேருந்து டிவியெல்லாம் ஆஃப் பண்ணாமல் வந்து நைட்டு நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்களா மாட்டாங்களா காலையில் எந்திரிச்சதுலேருந்து உட்காந்து 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 ஒரு கட்டத்தில் ஒரு விரக்திக்கு போகும்போது அந்த செய்தி வந்தது ஸோ அந்த துக்கமும் அது வெற்றியாக சந்தோஷமா துக்கமா அப்படின்னு தெரியாத உணர்வு தான் வார்த்தைகளாக கொண்டு வர முடியல பட் ஆனால் அது அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு வெற்றி இருக்குது அதுக்குள்ளே ஒரு வெற்றி இல்லை அது இதுக்கப்புறம் வரலாற்றுக்கு ஒரு பெரிய வெற்றிக்கான துவக்கம் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் அடங்கினதா அது இருக்குது நான் இங்கே சென்னையில் இருந்தானே கே இருக்க நான் வந்து சென்னையில் இல்லைப்போம் நைட்டு தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் மைண்டில் இதே தான் இருக்கு நான் வேறு எதுவுமே இல்லை ஒரு அமைதி தானு வச்சிக்கலேன் நான் யார்ட்டி பேசல எதுவும் ஸ்டேட்டஸை யாரெட்டி என்னாச்சு டிவி மட்டும் இருக்கு முன்னாடி நான் அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன் எப்போ தூங்குனே தெரில தூங்கிட்டேன் திருப்பி காலையில் அப்படியே டிவி ஓடிட்டே இருக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறேன் எதுவும் எது நடக்குது அப்படியே ஏதோ உள்ளுக்கில் ஒரு இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு நடந்துருச்சு அப்படின்னா பெரிய காரியம் நடந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம் அதையே நம்ம அப்பாவுக்கு அங்கே ஒரு இடம் கிடைக்கல அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள ஒரு 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 இருக்குமா இல்லை அது அது ஒரு மாதிரி இருக்குமோ இல்லையா ஸோ அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறேன் எனக்கு இந்த தகவல் வந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லை எனக்கு நீ கண்ணிலும் தண்ணி மட்டும் வந்துட்டே இருந்துச்சு கரெக்ட் கரெக்ட் ம் எதுவும் இல்லை ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தொடச்சி பார்த்தேன் வீட்லையும் யாரும் இல்லை அந்த சமயத்தில் ஒரு தமிழ் குடும்பத்துடைய காட்சி நீங்கள் சொன்னது விலங்கணும் சார் கலைஞர் கண்ட கனவு அது வந்து இந்தியாவுக்கு வந்து அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்துச்சு மிக முக்கியம் அது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியமும் கூட ஆ அவர் வந்து ஒரு ஒரு ரிஜிட் பெரிய அரிசியத்திலிருந்து ஒரு சாஃப்ட்டு ரேஷனலிஸ்டத்துக்கு வரார் ஏன்னா அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறுறார் அப்படி இருக்கிற ஸ்டேஜில் அவர் வந்து சில ஸ்கீம்ஸ் அதாவது அவருடைய காலகட்டத்தில் அவர் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அந்த கவர் அவர் கவர்மெண்ட்டில் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் செய்த சில செயல்பாடுகள் எல்லாமே தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இல்லை இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி அவர் ஒரு அடித்தளத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு போயிட்டார் கலைஞர்க ஒரு கான்செப்ட் கலைஞருன்ற ஒரு ஐடலாக் அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு பல இருந்து கலைஞர் கண்ட கனவு கலைஞர் இந்தியாவுக்கு எப்படி தேவைப்படும் இன்றைக்கி உலகத்தில் மிகவும் புகழ்மிக்க பொருளாதார அறிஞர்களில் அமிர்தியாசன் ஒருவர் நோபல் பரிசு பெற்றார் அவர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாரு அவர் கண்ட தமிழ்நாடை பற்றி தமிழ்நாடு உடைய ஹெல்த்து எஜுகேஷன் போன்ற துறைகளில் வளர்ந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை விட அதிகமாக மிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அவர் சொல்கிற ஒரு காரணம் என்ன சொல்கிறார் அந்த புத்தகத்திலே தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தம் ஒரு அடிப்படையாகவே அமைந்து அது அந்த தளத்தின் மீது பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்தது அப்படின்னு சொன்னார் அது அந்த காலத்தில் எழுதினாலும் இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு மானுட மேம்பாட்டு அறிக்கைன்னு சொல்கிறாங்க இந்த மானுட மேம்பாட்டு அறிக்கையில் தமிழ்நாடு மூணா ஒன்று ரெண்டு மூணாவது இடத்துல இருக்கு குஜராத்தே ஒன்பதாவது இடத்துல இருக்குது ஓ இது வந்து ஒரு பொருளாதார கட்டமைப்பும் சமூக சீர்திருத்தமும் இணைவதற்கு இணைந்ததற்கு கலைஞர் ஆற்றிய பங்கு தான் இங்கே இந்த இந்து எலிமெண்ட்ஸ் வர வர முடியாமல் கலைஞர் வந்து ஏழு தலைமுறைகளை கடந்திருக்கிறார் அரசாங்கத்திற்கு வந்து அதை அமுல்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து தந்தை பெரியாருக்கு கிடைக்கல அண்ணாவுக்கு வந்து கிடைத்த நாட்கள் வந்து மிக குறைவு ஆனால் கலைஞருக்கு வந்து இயற்கை கொடுத்த ஒரு நீண்ட நடிகை இதில் ஒரு கன்ஃபரண்டேஷன் இல்லாமல் மோதல் இல்லாமல் எதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை சிந்தனைகளோ அவ்வளவையும் கொண்டாந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னா அடிப்படை கட்டுமானப் பணிகளை அமைப்பதில் தான் பெரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வியை வந்து பெரிய அளவுக்கு ஒரு அடித்தளம் போட்டார் அதே மாதிரி அணைக்கட்டுகள் கட்டினார் சாலைகள் போட்டார் மின்சாரத்துக்கு ஏற்பாடு செய்தார் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனைகள் வந்து கவனத்திற்கு வருது மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அதுபோக இடஒதுக்கீடு சமூக நீதி தமிழ் மொழியினுடைய பாதுகாப்பு இந்தி மொழி ஆதிக்க எதிர்ப்பு இப்படியே வந்த கலைஞருடைய பயணம் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற நேரத்தில் இப்போ நான் மீண்டும் ஸ்கொயர் ஒன் பொசிஷனுக்கு வந்துட்டோமோன்னு நான் பயப்படுறேன் இதில் ஒரே ஒரு நமக்கு வந்து மகிழ்ச்சி என்னென்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரையும் அவர் விட்டுட்டு போயிருக்கிறார் தமிழ் மக்களையும் அதுக்கு தயார் பண்ணியிருக்கிறார்னு சொல்லி கரெக்ட் இன்றைக்கி வந்து எப்படி வந்து கலைஞர் வந்து ஒரு தேசிய தலைமையை அணுகி கொண்டு இந்திரா காந்தியை அன்னை சோனியா காந்தியை எப்படி அணுகி கொண்டாரோ நேரு மீது எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை அதெல்லாம் வந்து நேர் இறந்த அன்னைக்கு அண்ணாவும் கலைஞர் எழுதின அந்த சரித்திரமெலாம் படித்தீங்கன்னா அவரை எதிர்த்தால் கூட அவர் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை வைத்திருக்காங்கன்னு தெரியும் அதே போல் இன்றைக்கும் ஒரு தேசிய தலைமையோட ராகுல் காந்தியோட ஒரு அணுகுமுறை தேசியத்தில் ராகுல் காந்தி வந்து ராஜினாமா செய்கின்ற போது நீங்கள் ராஜினாமா செய்யாதீர்கள் மக்கள் இதயத்தை நீங்கள் வந்திருக்கிறீர்கள்னு சொல்லி அந்த தைரியம் விட்டுக்கிற அதனால கலைஞருடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது அதற்கு தயாரிப்பான ஒரு இயக்கத்தையும் விட்டு போயிருக்கிறார் சரியா சொன்னீங்க இப்போ எல்லாம் அந்த உணர்ச்சி பூர்வமோட இறுதியான என்ன கேட்க எப்படி ஒவ்வொருவருமே கலைஞராய் மாறி இப்படி முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல பேசுறது தமிழ்ல எழுதுறது சரியா அந்த மாதிரி இப்போ நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பேசுறதும் எழுதுறதும் கூட தமிழ்ல டைப் பண்றதுக்கு நான் பழகிட்டு இருக்கேன் மொழி பற்றிதான் நான் படிச்சது வந்து ஹிந்தி நான் நான் எங்கள் ஸ்கூ ஸ்கூலில் வந்து ரெண்டு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் நான் படித்தது ஹிந்தி செம்மொழி மாநாடு நடந்தது ஸோ அப்போ வந்து அது பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து தமிழ் மேலே அவருக்கு இருக்கிற பற்று அதுக்கப்புறம் நான் எழுதுறது இது இது எல்லாமே வந்து தமிழ் வந்து அப்புறம் தான் நான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன் ஸோ அவர்கிட்டருந்து எல்லா பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிற தன்மையை உள்வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன் அது ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கணும் எல்லா பிரச்சனைகளிலேயும் எனக்கு ஒரு கருத்து இருக்கணுன்றது அவர்கிட்டன்னு கற்றுட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் சரியோ தவறோ என்னுடைய நிலைப்பாடு இருக்கணும் கொள்கை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற விதம் அவர்கிட்ட வந்து கற்று சூப்பர் துணிச்சல் எதுவாக இருந்தாலும் தோத்தாலும் செஞ்சாலும் இறங்கி சண்டை போட்டுணும் அப்படிங்கிறது அவர்கிட்ட தமிழ் அப்படி கலைஞராக மாறி தனக்கு தீங்கு செய்திருக்கும் அவங்கள பற்றியும் கொஞ்சம் பரிதாபப்படுறது அந்த தன்மை எனக்குள்ளே வரணும்னு விருப்பப்படுறேன் உதாரணத்தை சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் முடிஞ்சிச்சு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுடுச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கேட்குறாங்க அங்கே தோல்வி பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் தோத்தத்தை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை கம்யூனிஸ்ட் இல்லாமல் மொதல் சட்டமன்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றாரு பொது உடமையோட குரலை ஓங்கி ஒழிக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவரோட அந்த நுணுக்கமான பார்வை என்னன்னா அந்த உரிமைக்காக போகிறாரு அந்த அந்த ஒவ்வொருவரையும் ஒரு கலைஞராக அவர் மாற்றி இருப்பதுதான் கலைஞர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சரித்திரம் இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த சாதனை அப்படிங்கறத நாம் உணர்றோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு உல ஒரு கொள்கைக்கான ஒரு உத்வேகத்தை வந்து இந்த தலைமுறைக்குள் விதைத்தது வந்து கலை தலைவர் கலைஞருடைய சாதனா சாதாரணமான சாதனையில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் நாம் கருதுகிறோம் ஒரு வெற்றிக்கான உத்வேகத்தை வந்து யார் வேணாலும் கொடுத்துடலாம் ஆனால் ஒரு கொள்கைக்கான உத்வேகத்தை கலைஞர் தான் கொடுத்தார் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பிரிட் ஒரு வேகத்தை தோல்வியை தூக்கி தோளில் துண்டுபோல் சூடிக்கொண்டு நடந்த ஒரே சூரியன் என்றால் அது டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் அவருடைய பிறந்த தினத்தில் நெஞ்சியல் நிகழ்ச்சி அந்த நெஞ்சுக்கு நீதி நாயகனை வாழ்த்தி வணங்குகிறது நன்றி வணக்கம்